வணக்கம், நான் தேவேந்திரன் பேசுகிறேன். வீட்டுக்கு ஒரு வர்த்தக நுணுக்கங்களில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட்டுக்கு ரிலேட்டடான நியூஸும். நம்ம நேற்றே பேசிட்டோம் இந்த மந்த் எப்படி எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கம்மிங் டூ டேஸ் எப்படி இருக்கும் மார்க்கெட்டுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீட்டுக்கு ஒரு கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம், அபவுட் 10 லேக்ஸ்க்கு மேலே உள்ள அக்கௌண்ட்டுகளை மெயின்டைன் பண்ணுறோம். யாருக்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ், அதாவது வெஹிக்கிளாக இருக்கட்டும், லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் மெடிக்ளைம், அது சம்மந்தப்பட்டது எதாவது தானே மெயில் அமைச்சு உங்களுடைய இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வீட்டு குரூப்புடைய க்ரௌட் ஃபண்டிங் பற்றி யாருக்காவது டீட்டெயில் வேணும், அதில் வீட்டு குரூப்பில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா, உங்களுடைய டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸை எங்களுடைய இமெயில் ஐடி vtgroup2015@gmail.com அதுக்கு மெயில் அனுப்புங்க. எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி அதுக்குடைய எக்ஸ்பிளைனை உங்களுக்கு கொடுக்கும். சரிங்க, முதல் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸுங்க. 3 இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் ₹10,000 crore ஐபிஓ கனவு நனவாகுமா அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு வரப்போகிறாங்க மூணு. அதில் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸு சம்மந்தப்பட்ட ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ் அவங்க வரப்போகிறாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸை சேர்த்த மெடி அசிஸ்ட் ஹெல்த் கேர் சர்வீசஸ் அவங்க வரப்போகிறாங்க. பாலிசி பஜார் தளத்தில் தாய் நிறுவனமான பிபி பின்டெக் அவங்க வரப்போகிறாங்க. இதில் ஸ்டார் ஹெல்த் வந்து 1,000 crore, மெடி அசிஸ்ட் 3,000 crore, பின்டெக் 6,000 crore சேர்த்து மொத்தம் 10,000 crore ஐபிஓக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை அவங்க இது பண்ணுறாங்க. இது இல்லாமல் நம்மளுடைய ஸ்டார்ட் அப், இந்தியாவுடைய ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு பார்த்தால மூணு நாட்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்க. அது எந்தெந்த நாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவுடைய அலிபாபா அண்ட் டென்சன்ட் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ரெண்டாவது அமெரிக்காவுடைய டைகர் குளோபல் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜப்பானுடைய சாஃப்ட் பேங்க். இந்த நாலு பேர் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனிகளில் மோர் இன்வெஸ்டராக இருக்காங்க. இப்போது இந்த மாதிரி இன்சூரன்ஸ் நிறுவனம் வர்றதுக்கு பொதுத்துறை, நம்ம கவர்மெண்ட்டும் வரப்போகுது. எப்படின்னா, பொதுத்துறை இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் அரசு 51% பங்குகளுக்கு குறையாமல் வைத்திருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை முழுமையாக நீக்கியுள்ளது. அப்போது நாலு இது தனியார் மயமாக்கப்பட போதுங்க. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி, நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி, ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த நாலுமே தனியார் மயமாக்கப்படுறதுக்கான பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருக்காங்க. சரி, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் அப்படி என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளுங்க. அதாவது ஒரு 100 பேர் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்கன்னா, அதில் கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 5%லேருந்து 10% தாங்க இருக்காங்க. மீதி பணம் எல்லாமே உங்களுக்கு அவுட்புட்டாக தான் இருக்கும். இது வரைக்கும் பண்ண இந்த இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து எல்லா கம்பெனிகளும் கிராஜுவலாக மேலே ஏறி தான் போயிருக்கு. ஸோ இது ஒன்ஸ் லிஸ்ட்டுக்கு வந்தால் தைரியமாக லாங் டேர்ம் சொல்லிட்டு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா டாட்டாவின் மிகப்பெரிய முடிவு, ரியல் எஸ்டேட் துறையில் 4,000 crore முதலீடு. நம்ம ரெண்டு நாள் முன்னாடி கூட வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கோம், ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவங்களுக்கு இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் கொரோனாவுக்கு அப்புறம் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனாக அது பெரிய பூமிங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இப்போ இருக்க ரேட்லேயே அப்பில் கொஞ்சம் அதிகமாகவே கொஞ்சம் விற்கலாம், வெயிட் பண்ணால் கூட அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டா ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ரா இது மூலிமா இவங்க ஆல்ரெடி உள்ளே வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு 6-7 மாதத்துலேயே இவங்களுடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா 120%. ஸோ இவங்களுடைய கோல் என்னென்னா, சீப் அண்ட் பெஸ்ட்டாக கட்டி கேட்குறவங்களுடைய கோலை தான் இவங்க ஃபஸ்ட்டாக வைக்கிறாங்க. அவங்களுக்கு இவங்க கட்டி கொடுக்குறதுல பெரிய அவுட்புட் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் கைவசமே வந்து ஒரு 4 ப்ராஜெக்டை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்களாங்க. ஸோ இது அதுடைய மதிப்பே வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்த பிறகு அந்த துறையில் இன்னும் மிகப்பெரிய ஒரு போட்டியாக பார்க்குறாங்க, பார்க்கலாங்க எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சித்தார்த்தா லால் மீண்டும் ஹீச்ஆர் மோட்டார்ஸ் தலைவரானார், சம்பள பிரச்சனை தீர்ந்தது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஹீச்ஆர் மோட்டார் கொஞ்ச நாளாக பெரிய அளவுக்கு மூமெண்டம் போயிட்டே இருந்தது. அதுக்கு காரணம் இவருடைய தலைமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா 2021 அந்த நிதியாண்டில் வந்து அவருடைய சம்பளம் 21.20 crore. அதை 10% ஹைக் ஆகி 2022 அவர் கேட்குற சம்பளம்
23லேருந்து 30 கோடியாக கேட்குறாரு, 23.30 கோடியாக கேட்குறாரு. இதுக்கு அதோடைய பங்குதாரர்கள் வந்து வேணான்னு சொல்லவும், இவர் அந்த தலைமை பொறுப்பை விட்டு வெளில போகிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ நிர்வாகம் தலையிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கிற எம்ப்ளாயிக்கே 1% தான், இவருக்கு எப்படி 10% கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு, ஒரு 198 விதிகளின் படி அவங்க ஒரு சொல்கிறாங்க, ப்ராஃபிட்லேருந்து ஷேரிங் 1.5% ஷேரிங்கை இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவுடைய விதிப்படி இருக்கக்கூடிய ஒரு இதுவாங்க. இதை வந்து பங்குதாரர்கள் நிராகரிக்க முடியாது, இதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மீண்டும் இவர் தான் தலைவராக வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் மாறி வரும் பருவநிலை, விலைவாசியை அதிகரிக்கலாம் மக்களின் நிலை அப்படின்னு ஒரு நியூஸுங்க. அதாவது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 30%க்கு மேலே மழைப்பொழிவு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதால் விவசாயம் சம்மந்தப்பட்ட ரொம்ப தானிய வகைகள் வந்து பெரிய ரேட்டுக்கு ஏறணும், மக்களுக்கு ஏற்கனவே வந்து பணவீக்கம் அதிகமாகிட்டே போகும், இதால் மாற்றத்தால் பணவீக்கம் அதிகமாக இப்போ இருக்க பொருளுடைய ரேட்லேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏறும், இப்படி ஏறுச்சுன்னா டெய்லியாக உழைச்சி சம்பாதிக்கவங்களுடைய பிரச்சனை ரொம்ப இருக்கும், அப்புறம் மிடில் கிளாஸ் இவங்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குங்க, பார்க்கலாம். பட் ஏற்கனவே நம்ம பணவீக்கத்தால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்றதை நம்ம வீடியோவில் சொல்லிட்டோம், அவங்களும் இதை தான் சொல்ல வராங்க. அப்போ விலைவாசியை தான் பெரிய அளவுக்கு அது பாதிக்கும் போல, பார்க்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மாருதி சுசுகி வந்து நிறுவனத்திற்கு 200 கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க, ஏன் தெரியுமா அப்படின்னு ஒரு இது. அதாவது இந்தியா போட்டி ஆணையம், அதாவது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அந்த இவங்க ஆணையம் வந்து நியாயமற்ற வணிக நடைமுறைகளில் ஈடுபட்டதாக 200 கோடி அபராதம். இது எப்படின்னா, அவங்க வந்து டீலருங்க கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க மாருதி சுசுகி. அந்த ஒப்பந்தம் என்னென்னா, அவங்கள கட்டுப்படுத்துகிற மாதிரி, இவங்களை கேட்காம எந்த ஒரு வாடிக்கையாளருக்கும் சலுகைகள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. மீறி சலுகைகள் கொடுத்த டீலர்களை இவங்க வேலையிலேருந்து எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, இப்படின்னு ஏகப்பட்ட ஒரு இதை வந்து ஒரு கடந்த ஒரு 3-4 வருஷமாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்களாங்க. இதை தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதால் நியாயமாக கிடைக்கக்கூடிய சலுகைகளே வந்து வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்காம போயிருக்குன்னு ஒரு நியூஸ் இருக்குது. அதால் தான் இவங்களுக்கு 200 கோடி ரூபா அபராதம் போட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸாக பார்க்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி மந்த்லி ஆட்டோவுடைய சேல்ஸ் வந்தால் அதில் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், எது டாப்பில் இருக்கோன்னா இவங்க தான் இருப்பாங்க. மாருதி சுசுகியுடைய வெஹிக்கிள் தான் அதிக சேல்ஸில் இருக்கும். ஆனால் அவங்க இந்த சலுகைகளும் கொடுத்துருந்தா அது எந்த அளவுக்கு போயிருக்கோன்றது அவங்களுக்கு தெரியல. ஆனால் நம்ம அதுவே அனுபவிக்க முடியாமல் நம்மளை அவங்க கட்டுப்படுத்தியிருக்காங்கன்றதால தான் இந்த இது கொடுத்துருக்காங்க, பார்க்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க்குடைய ஓப்பன் ஐ லோவை பார்த்துலாம். நிஃப்டி ஹை 16,647, லோ பார்த்தீங்கன்னா 16,495, க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 16,624.60. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 35,795, லோ பார்த்தீங்கன்னா 35,070, க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 35,712.10. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 128.15 பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 587.70 முடிச்சிருக்காங்க. சரிங்க, நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல் எழுதியிருக்க நோட் பண்ணிக்கோங்க. டுமாரோ லெவல்ஸ் 25,821, நிஃப்டி லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் 1 16,720, ரெசிஸ்டன்ஸ் 2 16,830, சப்போர்ட் 1 16,520, சப்போர்ட் 2 16,430. பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் 1 36,000, ரெசிஸ்டன்ஸ் 2 36,500, சப்போர்ட் 1 35,200, சப்போர்ட் 2 34,700. தெளிவாக காட்டுற நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய லெவல்ஸ். இப்போது மார்க்கெட் கரெக்ஷன் பார்த்தா மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு கொடுக்கலங்க. மேக்ஸிமம் 300-320 அந்த லெவலை காட்டிட்டு திருப்பியும் பழைய நம்பருக்கு தான் ஹையை நோக்கி பயணிக்குது. இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம், எவ்ரி கரெக்ஷனை பயப்படாமல் யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களால ஷார்ட் டேர்ம்லேயே எடுத்துருக்க முடியும். நம்ம நேற்றே HDFC பேங்க் பற்றி சொன்னோம், யார் எந்த அளவுக்கு அவங்க யாரெல்லாம் என்ட்ரி கொடுத்தீங்கன்னு தெரியல, பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க 2%க்கு மேலே ஏறி இருக்காங்க. ஸோ அதே போல் பஜாஜ் ஃபினான்ஸ்லாம் வந்து 7,000 அண்ட் அபோவ் வந்துட்டாங்க. இப்போ 2 நாளில் வந்து எக்ஸ்பைரி இருக்கிறதால அவங்க போக்கில் இனிமேல் 2 நாள் பெரிய மூமெண்டம் காட்டிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா எஃப் அண்டோ ரோல் ஓவர் நடக்கும், அதில் மார்க்கெட் அந்த ஃப்ளக்ஷுவேஷனாக தான் காட்டிகிட்டு இருக்கும்.
அடுத்து நீங்கள் கரெக்டாக எடுக்கணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லாங் டேர்மாக நினச்சி தான் நீங்கள் திங்க் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் ஷார்ட் டேர்மில் நீங்கள் கெயின் ஆக முடியும். நான் ஏற்கனவே சொன்னது தான் ஹைடி பேங்க், பேங்க் வந்து இன்னும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது பேங்க், அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிங்க, எதெல்லாம் வந்து கம்மி ரேட்டுக்கு அவங்க லெவல்லேருந்து கீழே இறங்கியிருக்காங்களோ அவங்கள லாங் டேர்மாக நினச்சி புதுசாக லிஸ்டார்ட் கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவுட்புட் கிடைக்கும். சரிங்க, வீட்டு குரூப்ன்றது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ், ஒரு ட்ரைனிங். நீங்கள் எந்த ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனாலும் உங்கள் அட்வைசரை கேட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் மெயிலையும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். புதிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டுங்க, அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அமைச்சு அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்மளுடைய வீடியோ ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் வந்து போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.